நான் எதிர்பார்க்கல இப்படி பேசுவாப்புலண்டு பேச்சு வச்சு அதுவும் சொல்ல முடியாது நிதானமாக எதையுமே செய்யணும் அவசரப்படக்கூடாது அதில் இப்போ இருக்கிற கட்சிக்கு கண்டிப்பாக அப்படி ஆப்போசிட்டாக வந்து நிற்பார் அதில் விரல வைக்கிற அளவு வந்து நிற்பார் கண்டிப்பாக பாரு அந்த சிஎம் பொசிஷனுக்கு வந்த பிறகு அவர் மாறக்கூடாது இப்போ எப்படி இருக்காரோ அதே ஸ்டாண்டர்டில் அவர் கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆனால் இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கல சரியான கூட்டம் 2026 வரணும் கண்டிப்பாக வந்தே ஆகும் ஜோசப் விஜய் என்னும் நான் சாதாரண ஒரு அரசியல்வாதி பேச்சை விட ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கார் அதாவது சாதாரண மக்களுக்கு என்னென்ன வேணும் ஒரு புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு அரசியல் தனமாக இல்லை மெச்சூரிட்டியாக இருக்கார் இன்னும் வந்து வரும்போது தான் தெரியும் என்னென்னு பேச்சு வச்சு எதுவும் சொல்ல முடியாது எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட தமிழ்நாட்டை முன்னோட்டம் வேணும்னு வந்தானா சந்தோஷம் பின்பற்ற தலைவர்கள்லாம் அவங்களாம் ஜீனியஸ் தான் எல்லாரும் அதே தானே எல்லாரும் காமராஜர் அண்ணா தான் பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வழியில் நடக்கலை நடந்தாருனா சந்தோஷம்தான் காமராஜர்லாம் எவ்வளோ இது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தார்னா நல்லதுதான் அண்ணா எல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நடந்துக்கிட்டாங்க போகும்போது 5 நிமிஷம் எடுத்துகிட்டு போகலாம் அவங்க அந்தளவுக்கு தான் இருந்தாங்க இப்போ வரவங்க எல்லாம் இருக்கிறது சுருட்டுற தான் இருக்கிறாங்க அவருங்க வழியில் நடந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான் திராவிடத்தை தாக்குறாருன்னு சொல்ல முடியல இருக்கிறவங்கள தாக்குறாரா என்னன்னு தெரியல அவ்வளோதான் திராவிடம் திராவிடம் சொல்லிக்கிட்டு அந்த இதுலேயே வர மாதிரி பண்ணுறாங்க இருந்தாலும் நம்ம திராவிடர்கள் தானே அவங்களுக்காக இது பண்ணி தானே ஆகணும் அவங்களுக்கு வந்தாரா நல்லது தான் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் மற்றவங்க மாதிரி நம்ம எதுவும் மாறிடக்கூடாது நீங்கள் சொன்னதை வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சு அது மாதிரி செய்யணும் எல்லாம் மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா எப்போ ஒரு புதிய ஒரு ஆட்சி வரும் மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க அதை வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க சின்னவங்கள்லேருந்து எல்லாருமே நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை வந்து உடச்சிடாமல் அவரும் மற்றவங்க மாதிரி இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அதான் எதிர்பார்க்குறோம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது யாருமே எதிர்பார்க்கல அந்த சேரல் சோழர் பாண்டியர் அதில் வீரமங்கையர்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கறது ஒரு ஒரு விஷயமும் அவர் பிளான் பண்ணி பொறுமையாக கனவுத்துறாரு புரியுதுங்களா ஆனால் யாரும் வந்து அவரை முறியடிக்க முடியாது அவர் ஒரு கரெக்டாக பொறுமையாக காய் நவுத்தி போகிறாரு கண்டிப்பாக வெற்றி பெரியார் கொள்கைகளில் வந்து ஓகே ஆமாம் 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 அதுக்கு எதிர்ப்பு வந்தது இருந்தாலும் அவர் ஒரு காரணம் இல்லாமல் அந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார் எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்தது அவர் இந்த அளவு ஸ்பீச் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை புரியுதுங்களா என்னால் போக முடியல நேரில் போயிட்டு மாநாடு பார்க்க முடியல அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்குது தலைவர் நேரில் பார்க்க முடியலங்கிறது அடுத்த மாநாடு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் போய் தலைவரை போய் நேரில் போய் பார்த்துருவோம் இல்லை நார்மலாக வந்து எல்லோரும் கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி என்னன்னு தான் எதிர்பார்த்து பேசுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு பேசுவாங்கிற யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்னென்னா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான் பேசினார் ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சு யோசிச்சு சில விஷயம் எல்லாமே யோசிச்சு தான் பேசினார் ஆனால் இந்தளவுக்கு பேசுகிறவங்க யாரையும் எதிர்பார்க்கல என்னோடய கருத்து வந்து அவர் 2026 வரணும் கண்டிப்பாக வந்தே ஆகும் இல்லை ஆல்ரெடி அவர் எய்த்ததுனால தான் அவர் வந்து இறங்கி நிற்கிறார் நீங்கள் தலைவா படம் ரிலீஸ் ஆனப்ப அவர் எப்படி வச்சு செஞ்சாங்கன்னு தெரியும் அவரோட வலியும் வேதனையும் உள்ளுக்குள்ளே இருந்தது அது இருந்ததுனால தான் அவர் இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறார் அவர் இப்போ அந்த கட்சி இப்போ ஆரம்பிக்கணும்னு அவர் இன்றைக்கி நேற்று பிளான் பண்ணல அவர் 10 வருஷமாகவே பிளான் பண்ணிட்டார் 10 வருஷம் பிளான் பண்ணி இப்போ தான் ஒரு ஒரு விஷயமாக கொண்டுட்டு போய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்குறார் எடுத்தங்கவுத்தோன்னு அவர் இறங்கவும் இல்லை எதுவும் பண்ணவே இல்லை பிளான் பண்ணி தான் இறங்குறாரு கண்டிப்பாக இருக்குது அவர் அவர் அடுத்தது வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவார் இப்போ இருக்கிற கட்சிக்கு கண்டிப்பாக அப்படி ஆப்போசிட்டாக வந்து நிற்பார் அதில் விரல வைக்கிற அளவு வந்து நிற்பார் கண்டிப்பாக பாருங்க இந்த பெண்கள் அந்த சமத்துவம் இல்லை இல்லை அந்த மாதிரி நார்மலாக எல்லோரும் பேசுகிற மாதிரி பேசல அவர் அவர் எதுவும் யோசிச்சு தான் அதுவும் பேசியிருக்காரு பெண்களுக்கும் நல்லது நடக்கணும் இப்போ உள்ளவங்களுக்கும் ஜென்ரேஷனுக்கும் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷன் வந்து அவர் கண்டிப்பாக கொண்டு போயிடுவார் நல்ல நிலைமைக்கு இல்லை அப்படி இல்லை அந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க ரசிகரும் வந்திருக்காங்க அதோடு சேர்ந்து பொதுமக்களும் வந்திருக்காங்க ரசிகர் அதிகமானால பெண்களை யாரும் கூட்டத்தில் வர முடியல அடுத்தடுத்து போக போக வந்துடுவாங்க அண்ணனுக்கு ஒரே ஒரு டைலாக் என்ன சொல்ல வரேன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன டைலாக் தான் சந்திரசேகர் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு பொறுப்பேற்று 2026 அந்த ஒரு வார்த்தைக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணுறேன் இல்லை நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் தான் நினச்சேன் அவர் இப்போ சந்த டிஃப்ரெண்ட்டு ஒன்றும் தெரியல ஆமாம் என்னென்னா வந்து
யாராவது உத்தரவை வந்து அவரை வந்து இது பண்ணணும். இப்போ நான் வந்து காமராஜர் கொள்கையை ஏற்றுறேன்னா அதை சூஸ் பண்ணணும், இல்லை நான் வந்து பெரியார் கொள்கை ஏற்றுறேன்னா அதில் தான் இருக்கணும். எல்லாமே ஒன்றா தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னு போது அப்போ எப்படி என்ன சொல்ல வராரு அப்படின்றது புரிஞ்சுக்க முடியல. ஒரு இது ஆக்டர் வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அவர் அரசியல் வராருன்னா அதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னமோ இருக்குது. ஸோ வந்து பீப்புளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது அவர் வந்தார்னா. ஸோ 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வராருன்னா அப்போ வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் அவர் வரதை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? அவரோட பேச்சு தெளிவாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப வாய் விடலை. நேற்று அவர் பேசும்போது ரொம்ப வாய் விடலை. எங்கே பேசுகிறோம் என்ன பேசணுன்றத நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பேசினார். ஸோ வந்து நல்ல பேச்சு அவருக்கு நல்லா இருக்குது. ஸோ அவர் டேலண்ட்டை வந்து அரசியலில் காமிச்சார்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கலாம், ஒரு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஆளுங்கட்சி எதிர்க்கிறார் அது வந்து அது அரசியல் ரீதி. அவர் எதிர்க்கிறாருன்னா அவரோட தைரியம்னு வச்சுக்கலாம். அது அவர் தைரியத்தில் அவர் எதிர்க்கிறாரு. ஸோ வந்து அவர் எதிர்க்கிறதுனால வந்து அவங்க ஏதாவது எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிறது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அவர் ஏதோ இதில் ட்ராபேக் கண்டிருக்கார், ஒரு மைனஸில் கண்டிருக்கிறதுனால அதை வந்து அவர் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண தான் பார்க்குறாரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும். நானும் வந்தால் கண்டிப்பாக ஓட் போடுவேன். அவருக்கு என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா அவர் இதே மாதிரி இருக்கணும். இன்கேஸ் அவர் அந்த சிஎம் பொசிஷனுக்கு வந்த பிறகு அவர் மாறக்கூடாது. இப்போ எப்படி இருக்காரோ அதே ஸ்டாண்டர்டில் அவர் கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தார்னா எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். எங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நல்லா இருக்குது, பரவாயில்ல. நான் எதிர்பார்க்கல இப்படி பேசுவாப்புலன்ட்டு. நல்லா பேசுகிறாப்புல கூட்டம், நல்லா கூட்டம். எல்லாம் யங்ஸ்டர் தான், வயசானவங்க கிடையாது. எல்லாம் 35-40 வயசு தான். அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் பிடிக்குது, சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்குது. நடிகர் இருந்தாலும் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பரவாயில்ல, ஆனால் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. கூட்டம் இருக்குன்னு, ஆனால் சரியான கூட்டம், நல்ல கூட்டம். அது ஒரு பாசிட்டிவாக பேசுகிறது நல்லாயிருக்கு. பாசிட்டிவ்னா ஒரு நம்பிக்கையாக சில பேர் பேசுவாங்க, புரியாது. பாசிட்டிவாக பேசும்போது அவங்க எல்லா ஜனங்களும் புரியுது. நல்லா சரியான கூட்டம், பரவாயில்ல. இனி ஓரளவு வரலான ஐடியா இருக்குது. அது ஜனங்க தான் பார்க்கணும், ஜனங்க தான் ஓட்டு போட்டு விட்டு பேசணும். நல்லா இருக்கு ஸ்பீச் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பீச்சு இப்படி பேசுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக பேசுவாப்புல பேச்சு வந்து ரொம்ப ஒரு உன்னிப்பாக இருக்குது. அதாவது ஜனங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பேச்சு. அரசியல்வாதி மாதிரி பேசலை, பக்கத்தில் உள்ள வீடு வைக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்போ தான் ஜனங்களுக்கு ரீச் ஆகும். அரசியல்வாதி மாதிரி பேசுனா ரீச் ஆகாது. பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி பேசினா தான் என்ன இது பார்த்தோம்னா பரவாயில்ல, நமக்கு நம்ம நம்மளை மாதிரி ஒரு ஆள் இவர் அப்படின்ற ஒரு பேச்சு. நல்லாயிருக்கு. ஆனால் இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கல. சரியான கூட்டம். மாடானுங்கிறது வரும், கூட்டம் வரும். அதையும் தாண்டி இவ்வளோ இன்னும் உள்ளே பாதி பேர் வரலையாம்மா, கேள்விப்பட்டு பாதி பேர் வரல. அட்வைஸ்னால் கொஞ்சம் நிதானமாக எதையுமே செய்யணும். இதை அவசரப்படக்கூடாது. அதான் மெயின், அவசரப்படாமல் செஞ்சால் ஓரளவு பாசிட்டிவாக வரும். ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை, அதை பற்றி தான் பேசணும். மற்றபடி அவங்க சரியில்லை எங்கள் சரியில்லைன்னு பேசுனா அதில் வேலைக்கு ஆகாது. அதான் நம்முடைய அட்வைஸ்.